அனுசரணையாளர் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து வார்த்தைகடி வழி இரணியும் தொடர்ந்து மீண்டும் நாங்கள் வெள்ளிக்கிழமை உதய தரிசனம் நிகழ்ச்சியினுடைய மூன்றாவது அம்சத்தோடு சிறப்பு கலந்துரையாடலோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த மூன்றாவது பகுதியினூடாக நாங்கள் விசேட தேவைக்குரிய குழந்தைகள், அதிலும் இந்த ஆட்டிசம் வகையைச் சேர்ந்த குழந்தைகள் பற்றி தான் பேசவிருக்கின்றோம். தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளூடாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். இருந்தாலும் கூட பெற்றோர்களுக்கு இன்னும் இன்னும் அந்த குழந்தைகள் சம்பந்தமாக இவர்கள் ஆட்டிசம் வகையைச் சேர்ந்தவர்களா இல்லாவிட்டால் இவர்கள் சாதாரண குழந்தைகளா, இப்படியாக பல்வேறு சந்தேகங்கள் வந்த வண்ணமே தான் இருக்கின்றது. மிக முக்கியமாக இன்றைய தினம் நாங்கள் பேசுவதற்கும் காரணம், ஏப்ரல் மாதத்தை பார்க்கின்ற பொழுது முற்றுமுழுதாக இந்த ஆட்டிசம் மாதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஆகவே இதற்கேற்ற வகையில் தான் நாங்கள் இந்த ஆட்டிசம் வகையைச் சேர்ந்த குழந்தைகள் பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். இந்த அம்சத்தோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றோம் டாக்டர் சின்னையா தேவானந்தம் அவர்கள் இணைந்து கொண்டு நிறைய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற. அதற்கு முன்பதாக இந்த மாதம் ஆட்டிசம் மாதமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பேசவிருக்கின்ற விடயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. பாடலை பார்த்துவிட்டு இணையலாம். All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. His little flock that opens, his little birds that sings. He made the glowing colors, he made the tiny wings. அது மரமாய் மாறும் காலம் வரும், மண்ணுக்குள் உறங்காது. நீ தேடும் சிகரம் தூரமில்லை, நடப்பதை நிறுத்தாதே. சிறு துளிதான் இங்கே கடலாகும், நம்பிக்கை தொலைக்காதே. இன்றைய தினம் மிக முக்கியமாக நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் ஆட்டிசம் பற்றி. காரணம், இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமாக ஆட்டிசம் மாதமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் இந்த ஆட்டிசம் வகையைச் சேர்ந்த குழந்தைகள் பற்றி பேசவிருக்கின்றோம். அதனோடு சம்பந்தமான இந்த வகையைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு இன்னும் இன்னும் அவர்களால் வாழ முடியும், அவர்களால் சாதிக்க முடியும் என்பதை மிகவும் வலியுறுத்தி கொடுக்கின்ற ஒரு மிக அழகான ஒரு பாடல், அழகான பாடல் வரி என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த பாடலை கேட்டாலே போதும், பல பெற்றோர்களும் மாற்றம் அடைவார்கள். வழியில் இப்படியான குழந்தைகளை
அழைத்து செல்வதற்கே கூச்சப்படுகின்ற பெற்றோர்கள் மத்தியில் இப்படியான பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது. இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அமைதியாக தொண்டாற்றும் உத்தம மனிதர் என்ற துணைப்பொருளில் ஐக்கிய நாடுகள் சபையினால் வழங்கப்பட்ட உயரிய விருதாகிய வி விருது வெற்றியாளர்களும் ஒசில்மோ ஆட்டிசம் சென்டரின் ஸ்தாபகருமாகிய டாக்டர் சின்னையா தேவானந்தன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். மிக அருமையான ஒரு பாடலோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் டாக்டர். மிக மிக ஆழமான அர்த்தமுள்ள பாடல் வரியாக அமைந்திருந்தது டாக்டர். இப்போ சாதாரணமாக நாங்கள் இதற்கு முன்னே பல நிகழ்ச்சிகளிலும் இந்த ஆட்டிசம் வகையைச் சேர்ந்த குழந்தைகள் பற்றி பேசியிருந்தாலும் இன்னும் இன்னும் புதிதாக குழந்தைகள் பிறக்க பிறக்க புதிய தாய்மார்களுக்கு புதிய பெற்றோர்களுக்கு இப்படிப்பட்ட குழந்தைகள் அதாவது ஆட்டிசம் வகையைச் சேர்ந்த குழந்தைகளாக இருக்குமா என்னுடைய குழந்தை இல்லாவிட்டால் சாதாரண குழந்தையா என்கின்ற பல்வேறு சந்தேகங்கள் அவர்களுக்குள் இருக்கும். ஆகவே இந்த ஆட்டிசம் என்றால் என்ன என்கிற ஒரு சிறிய விளக்கத்தோடு நாங்கள் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு உண்மை உண்மையான ஒரு நல்ல விடயத்தை கேட்டிருக்கிறீர்கள். உண்மையிலே நாங்கள் இந்த ஆட்டிசம் என்றால் என்னன்றதை ஒரு சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இது உண்மையால சொல்லப்போனால் ஒரு நரம்பியல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. ஆனால் நரம்பியல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை என்று சொல்லி போட்டு நீங்கள் கொண்டு போய் எம்ஆர்ஐ செய்தாலோ பிரெயின் ஸ்கேன் செய்தாலோ என்ன இன்வெஸ்டிகேஷன் செய்தாலும் அதில் பிடிபடாது. எல்லாம் நார்மல் ஸ்டடின்னு தான் பெறப்போகுது. ஆனால் இந்த பிள்ளைகள் வந்து உருவத்தில் வடிவான பிள்ளைகள், பிசிக்கலி நார்மலான பிள்ளைகள். ஆனால் இவற்றை பிஹேவியர்ஸ் அதாவது பழக்க வழக்கங்கள் நிச்சயம் மாறுபாடு காணப்படும். இந்த பழக்க வழக்கங்களை வச்சுக்கொண்டு இவன் பிஹேவியர்ஸை வச்சுக்கொண்டு தான் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் இது ஓட்டுசமா இல்லையான்னு சொல்லி. உருவத்தில் முகத்தை பார்த்தீங்கன்னா அழகான பிள்ளைகள் தான், முகத்தில் ஒரு வேறுபாடும் இல்லாது. சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்றது ஓட்டுசத்தையும் டவுன் சிண்ட்ரோம் பிள்ளைகளையும். ஆனால் ஓட்டுசம் பிள்ளைகள் உருவத்தில் வடிவான பிள்ளைகள். பிஹேவியர்ஸ் என்று சொல்லிக்க முதலாவது சொல்ல போனால் ஐ கான்டாக்ட். இப்போ நாங்கள் முகத்தை பார்த்து கதைக்கிறோம். இவன் வந்து முகத்தை பார்க்க மாட்டினோம், பேர் சொல்லி கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். அதாவது பத்து தினம் கூப்பிட்டா ஒரு கவர் ரெண்டு தினம் பார்ப்பினோம், மற்றபடி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது வந்து சோசலைசேஷன், மற்ற பிள்ளையோட சேர்ந்து விளையாடுற தன்மை குறைவாக காணப்படும். கூடுதலாக தனிமையை இருந்து விளையாட விரும்பினா தனியே இருக்க விரும்பினோம். மூன்றாவது வந்து ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய வழிபடணும். உதாரணத்தை சொல்லப்போனால் ஒரு டிவியில் ஒரு பாட்டை பார்த்துட்டோம், ஒரு கார்ட்டூனை பார்த்துட்டு அதையே திரும்ப திரும்ப எங்களுக்கு ஒரு அஞ்சு தரம் பார்த்தோம்னா அது வருத்தப்போம். இவர்களுக்கு வந்து ஆயிரம் இல்லை லட்சம் தரம் இல்லை கோடி தரம் பார்த்தா கூட அது புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கொண்டே இருப்பீங்க. அது அப்படியே எத்தனையோ விஷயங்கள் ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ். அடுத்து வந்து செல்ஃப் ஸ்டிமுலேஷன் இவர்களிடம் இருக்கும். செல்ஃப் ஸ்டிமுலேஷன் மீன்ஸ் அவர்கள் தங்களை தாங்களே தூண்டுறதுக்கு ஏதாவது ஒரு செயற்பாடு செய்வார்கள். உதாரணம் சொல்லணும்னா ஃப்ளப்பிங் இருக்கலாம், ரோக்கிங் இருக்கலாம், இல்லாட்டி போன தன்னைத்தானே சுற்றுவார்கள், ஸ்பின் பண்ணுவார்கள், அல்லாடி போனால் அங்கேயும் இங்கேயும் தேவையில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அப்படி கன ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், செல்ஃப் ஸ்டிமுலேஷன் சொல்லுவார்கள். மற்றது இவர்கள் தேவையில்லாமல் சிரிப்பார்கள், தேவையில்லாமல் அழுவார்கள். சில பிள்ளைகள் இருப்பினா உண்மையாக உதாரணம் சொல்ல போனால் இப்போ எங்கள்கிட்ட ஒரு உண்மையிலேயே ஒரு போலீஸ் உத்தியோகத்திட்ட ஒரு பிள்ளையை நாங்கள் இப்போ ட்ரீட் பண்ணி கொண்டு அவரே அன்றைக்கு ஒரு சகோதர இனத்தை சேர்ந்தவர் அவரே அன்றைக்கு சொல்கிறார் தன் பிள்ளை அழைக்க இரவில் பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுவானோ உண்டு தான் பயப்படுற அளவுக்கு அந்த பிள்ளைகள் அழகே இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்க மக்களுக்கு இதை தெரியும் இது ஏன் பிள்ளை பிள்ளை பெற்றோர் அடிச்சிட்டோமோ இல்லாட்டி ஏதாவது தாக்கப்பட்டிருக்க பிள்ளை என்று தான் மற்றவர்கள் நினைக்கலாம். ஆனால் பிள்ளை அங்கே அர்த்தம் இல்லாமல் அழுகுது, அது நிப்பாட்டை நான் ஸ்டாப் அழுகே இருக்கலாம். மற்றது அது மாத்திரமில்லை, இவ சில பிள்ளைகள் இருக்கிறீங்கன்னா டிப்டோ வாக்கிங் அதாவது அந்த நுனிக்காலில் நடப்பார்கள், அந்த வடிவ காலை வச்சு நடக்க மாதிரி நுனிக்காலில் நடப்பார்கள். இப்படி எத்தனையோ ஃபீச்சர்ஸை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஓட்டிசம் பிள்ளைகள் மற்ற லைன் அப் பண்ணுவார்கள், இந்த விளையாட்டு சாமரம் கொடுத்தா லைன் அப் பண்ணுவார்கள், ஒன்றில் வேர்ட்டிகல் அல்லது குரோசோண்டில் லைன் அப் பண்ணி கொண்டு போவார்கள். இப்படி எத்தனையோ ஃபீச்சர்ஸ் சொல்லிக்கொண்டு போகிறோம். ஆகவே உருவத்தில் வடிவான பிள்ளைகள் ஒன்லி பழக்க வழக்கம். ஆகவே தான் பெற்றோராகிய நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் டாக்டர்கிட்ட போய் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே உங்களுக்கே ஓரளவுக்கு ஓட்டிசம் பற்றிய சில சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தேன். இப்போ நான் சொன்ன விஷயம் ஒன்று ரெண்டு தெரிஞ்சிருந்தாலே சின்ன அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன வயசு ஒன்று ஒன்றரை வயசு வரைக்கே பிள்ளையில சாதாரண பிள்ளையிலும் பார்க்க ஏதாவது வித்தியாசமான பிஹேவியர்ஸை அவர்கள் காட்டுறார்களாக இருந்தால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும் பிள்ளைய அவதான் நீங்கள் இதில் டாக்டர் பிறந்ததுலேருந்து எத்தனை நாட்கள் இல்லாவிட்டால் எத்தனை மாதத்தில் அறிந்து கொள்ளலாம் ஒன்றரை வயது வரைக்கும் காத்திருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சில பேர் ஆறு மாதத்தோட கால் பண்ணுற பேரன்ஸ் இருக்கணும் எந்த பிள்ளைக்கு இப்படி இருக்குது என்ன செய்கிறேன். ஆனால் ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் நாங்கள் அப்படி ஐடென்டிஃபை அவதானத்தை அதில் மேற்கொள்ளலாம். அவதானத்தை மேற்கொள்ளக்க எங்களுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு வயசு வர முதலே நாங்கள் ஒரு அளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ரெண்டு வயசு இருக்குதானே அந்த வயசில் நாங்கள் அதுக்குரிய தகுந்த வழிகளை தேடிட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரியில் உலகமே சொல்லுது வேர்ல்டு வேர்ல்டே சொல்லுது ஆட்டிசம் இஸ் ஒன் ஆஃப் த லைஃப் லாங் டிஸார்டர், திஸ் இஸ் நாட் அ கியூரபிள். அண்டு ஆனால் நான் இப்போ சொல்கிற வசனம் இல்லை உங்களோட பிள்ளைய சின்னல்ல கண்டுபிடிங்கோ
கட்டாயமா நிச்சயமா அதுக்கு நான் இப்ப நான் கதைக்கிறாவளா எனக்கு உமேஷ் கதை கேட்க எனக்கு நிச்சயமாங்க எத்தனையோ பிள்ளைகள் நாங்கள் சரி கட்டி சாதாரண பாடசாலைக்கு அனுப்பிட்டோம். இப்போ சாதாரண பாடசாலைகள் அனுப்பின மட்டுமில்லை அங்க சாதாரண பிள்ளைகளும் பார்க்க டொப் பண்ணி கொண்டிருக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஓட்டிசம் என்று சொல்லி எங்களை எல்லாருக்கும் ஓட்டிசம் இருக்குது, ஈவன் உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்குது. அது ஏதோ ஒரு ஒரு வகையில் ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு இருக்கலாம். அப்போ ஒரு ஒரு அது ஓட்டிசம் டயக்னோஸ் பண்ணுறது வந்து நார்மலாக அந்த ஸ்கோர்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்கோர் அதை ஸ்கேல் இருக்கு, அந்த ஸ்கேலில் பார்த்து அந்த ஒரு ஸ்கோருக்கு மேலே வந்தால் தான் ஓட்டிசம் மட்டும் இல்லாட்டி நாங்கள் ஆனால் இந்த அந்த ஸ்கேலில் ஈவன் என்ன எடுத்து போட்டால் கூட எனக்கும் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் பெறலாம் விளங்கல. ஆனால் அந்த அந்த பெர்சன்டேஜுக்கு மேலே வந்தால் தான் நாங்கள் ஓட்டிசம் மட்டும் சொல்ல போகிறோம். ஆகவே நாங்கள் எல்லாருமே ஓட்டிசத்துக்குரிய ஃபீச்சர்ஸ் இருக்கிற பிள்ளை ஆக்கலாம். நான் இப்போ இது முக்கியமான விஷயம் சொல்ல போனால் இது சில சில இடங்களில் சில பேர் கதைக்கிறது நான் கேட்டிருக்கிறேன், இது இந்த இந்த பேரண்ட்ஸுக்கு தான் இப்படியான பிள்ளை பிறந்திருக்குது, இல்லாட்டி இந்த இனத்தை சேர்ந்த ஆக்களுக்கு கூடுதலாக இப்படியான பிள்ளைகள் இருக்குது. இது வந்து இனம் மதம் ஜாதி பணக்காரன் ஏழை என்றெல்லாம் பார்த்து வராது, யாருக்கும் இப்போ போக போக கூடிக்கொண்டே போகுது. அதனால் 40-50 பிள்ளை பிறகு ஒரு பிள்ளை ஓட்டிசம் அப்புறம் அளவுக்கு பெர்சன்டேஜ் வந்து கொண்டே இருக்குது. ஆகவே இதை இது வெரி இம்பார்ட்டன்ட், யாராக இருந்தாலும் யாருக்கும் எப்போவும் இப்படியான பிள்ளைகள் பிறக்கலாம். ஆகவே நீங்கள் நிச்சயமாக இதை பற்றிய விழிப்புணர்ச்சி அதாவது அட்லீஸ்ட் அறிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, அறிஞ்சு வச்சு சின்ன ஏண்டா நீங்கள் சொன்னால் அப்படி எங்கள்ட வாரம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து அபவ் 5 இயர்ஸ், 5 வயசு தாண்டுனா பிறகு ஏன் 5 வயசு தான் அப்புறம் விரியும் சொல்லுவாங்க. ஆகும் 5 வயசுல எங்கட ஸ்ரீலங்கா இலங்கையை பொறுத்தவரை 5 வயசு பள்ளிக்கூடம் போற வயசு, பள்ளிக்கூடம் போக அனுப்ப முடியாத தன்மை விரைக்க ஓட ஒழிக்கிடம் போயிடும். என்ன நடக்குது வீட்டுல எனக்கு 2-3 வயசு விரைக்க பிள்ளை கதைக்கல இடவேங்கள கதைக்கா வந்தோடனே ஆம்பளை விளையாடு போக கதைப்பா, அது அடுத்த வருஷம் கதைப்பா, இப்படி வர பிள்ளை இவனுக்கு என்ன உரை உங்களுக்கு பைத்தியம் இப்ப இருக்கிற பிள்ளை எல்லாம் குழப்படிதானே என்று சொல்லி சொல்லியே இவ தங்களை தாங்களே பெற்றோர் மாத்திரமே இருக்கிறார்கள் எல்லாமே தங்களை தாங்களே சமாதானப்படுத்தி படுத்தி பிள்ளையை அப்படியே வச்சு கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் சமூகத்தில் இது ஒரு பெரிய குறைபாடாக நினைக்கின்றார்கள் பெற்றோர்கள், அது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. நல்ல ஒரு வசனம் எனக்கு அந்த எல்லாம் பேரில் நீங்க ஒரு நல்ல விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க. உண்மையிலேயே இது பெற்றோர் சில பேர் ஓட்டிசம் பண்ண உடனே இதில் ஒரு பெரிய பிரச்சனை வெளியில காட்டக்கூடாது, இது எய்ட்ஸோ இல்லாட்டி வேற ஒரு பிரச்சனை இல்லை வெளியில காட்டக்கூடாது இல்லை. ஐயோ ஒட்டிசம் பிள்ளைகளான ஒட்டிசம் பிள்ளைகளான வளர்ந்து எத்தனையோ பெரிய பெரிய ஆக்கள உலகத்தில் சாதிச்சு கொண்டிருக்காங்க, எத்தனை முழு சயின்டிஸ்ட் மட்டும் ஆட்டிஸ்டிக் என்ன சொல்லுவாங்க. அப்போ ஓட்டிசம் அஸ்பர்ஜர்ஸ்ன்ற ஒரு வெரைட்டிஸ் இருக்கு, அப்போ அஸ்பர்ஜர்ஸ்ன்ற மாதிரி தான் அவங்க எங்கேயோ போவாங்க. அப்போ அப்போ ஓட்டிசம் வந்து முதலாவது வந்து நீங்கள் சொன்ன வசனம் வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஒழிக்கிறத நாங்கள் தடுத்தாத்தான் பெற்றோர் வெளியில முதலாவது பிள்ளைய சோசியலைசேஷன் பண்ணணும், வெளியில கொண்டு போகணும், மற்றவன் கதைக்கிறவன் கதைச்சிட்டு போட்டுமே, நாளை கதைக்கிறவன் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போறது இல்லையே, நாளைக்கு பிள்ளை வளர்ந்து வளர்ந்து போய் அடல்ட் ஓட்டிசம் வந்தா அப்புறம் நீங்க சொன்னாலும் எத்தனை பேர் அழுகை நம்ம என்ன கால் பண்ணி வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சு கொண்டிருக்கிறா, எத்தனை பேர் அடல்ட் ஓட்டிசம் யார் 20-25-30 வயசுல வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு கொண்டிருக்கிறா. அன்றைக்கு ஒரு ஆஸ்திரேலியா ஒரு பிள்ளை வருது 15 வயசு பொம்பளை பிள்ளை, இப்பவும் பேம்பர்ஸ் இப்பவும் பேம்பர்ஸ் வாங்க, நீங்க சொன்னாலே கார்ல இருந்து பிள்ளை உள்ளுக்கு எடுக்கங்களால முடியாம போயிட்டு அவ்வளவு சிவ ஆர்டிஸ்டிக். அப்ப பாருங்க என்ன நடக்குது பாருங்க, இவ ஒளிச்சொழிச்சு என்ன நடக்க போகுது கடைசியில பிள்ளைட வாழ்க்கை இல்லாம போகுது. உங்கள்ட்ட இப்ப நான் இதுல கதைக்க வாரது சில பேர் நினைக்கலாம் இவர் வந்திருந்தது பெரிய கதைச்சு கொண்டிருக்கேன் ஓடிச்சது சரி கட்டலாமா இது நடக்கிற காரியமாண்டு ஈவன் மெடிக்கல் பர்சன்ஸ் கூட நினைக்கலாம் உண்மையே எனக்கு அப்படியான பிரச்சனை கூட வந்திருக்குது. நான் இப்ப சொல்ல வாரது 100 வீதம் கூட பிள்ளைய சரி கட்டாட்டும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இண்டிபெண்டா வாழ்ற அளவுக்கு தென்ன செல்ல பிராணிகள் வளர்த்து போடுவோம், அந்த செல்ல பிராணிக்கே யூரின் பண்றது டாய்லெட்டிங்க பிராக்டிஸ் பண்ணி ஜீவனுக்கே சொல்லி கொடுப்பதை செய்கின்ற செய்யா ஏனப்பா இந்த பிள்ளைக்கு செய்யறாது. இது நான் இப்ப கதைச்சு கொண்டு செய்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிக்கலாக நாங்கள் செஞ்சு அப்படியான பிள்ளைகள் பேரண்ட்ஸால் இயலாத நாங்கள் சரி காட்டியிருக்கிறோம் சரி கட்டிட்டோம். எத்தனையோ பிள்ளைகள் 1-2 இல்லையா எத்தனையோ பிள்ளை சரி கட்டின படியால் தான் நான் இதை காட்சி கொடுத்துருக்கேன் பயப்படாமல். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும் இது என்ன நடக்குதுண்டா வீடுகளில் பெற்றோர் உண்மையாக ஏப்ரல் நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டிசம் மாதம்ன்ற அப்படியால் ஓட்டிசம் பிள்ளையில வச்சுக்கிற பெற்றோர் அறிய வேண்டிய கன விஷயங்கள் தேவை உண்மையிலே. இப்போ டாய்லெட் ட்ரைனிங் அண்டைக்கு சின்ன வயசுலேயே பிள்ளைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப இவ என்ன செய்கிறது கூடுதலான பிள்ளைகளை சின்ன பிள்ளையண்டா பெட் பண்ணத்தான் வேணும் இல்லையேன்னு நான் சொல்லல, பாசம் இருக்கும் பிள்ளையண்டா அதுக்காண்டி இவன் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி பெற்றோர் மாறிக்கொண்டு போறாரு, அதுதான் அங்க இருக்கிற முதலாவது வீக் பாயிண்ட்.
பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கொண்டு பிள்ளை என்ன கேட்குது. இதான் நேற்று நான் அசஸ் பண்ண பேஷண்ட், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், பெரிய ஒரு ஹை கிளாஸ் எடுக்கேட்டட் ஃபேமிலி. சரி, பிள்ளை இரவுல படு, அம்மா இல்லாம பிள்ளை நித்திரிய கொள்ளாதான். பிள்ளை இரவுல படுக்கிறது என்ன சொல்லுங்க, ஆமாம், கால் வந்து மேலே போட்டுட்டு தாயின் இதில் தலையை கீழே போட்டு கொண்டுதான் தாய்க்கு மேலாம் படுக்கிறதான் பிள்ளை. பிள்ளைக்கு நல்லதை பழகி விட்டோம்னா அவன் நல்லதையே செஞ்சு கொண்டு போயிடுவான் பிள்ளை. நாங்க அந்த புள்ள பாவமண்டு போட்டு பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நாங்க வளைஞ்சு விட்டுட்டோம்டா, அதை புள்ள பழகின உடனே அதை சரி கட்டுறது சரியாக கஷ்டம். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம், டாய்லெட் ட்ரைனிங் சில பேர் கூடுதலா பம்பர்ஸ் தானே யூஸ் பண்றது, அதாவது என்ன டைபர்ஸ் யூஸ் பண்ண, டைபர்ஸ் யூஸ் பண்ணிக்க என்ன பிள்ளை டைபர்ஸ்ல டாய்லெட்டிங் போய் பழகிடும். நீங்க சொன்னாமட கொமட்டிலோட இருந்தா பிறகு கொமட்டுக்குள்ள புள்ள இருக்காது, டைபர்ஸ் போட்ட உடனே எல்லாம் செய்திருவார். பாருங்க அந்த பிள்ளை பல இருக்கு அதுல விளங்குது. அப்ப அதை நாங்க பழக்காம நேர கொமர்ட் ட்ரைனிங்க பழகி விட்டுட்டோம்டா, பிள்ளை டயபஸ் போட்டாலும் இருக்காத மட்டும் போய் தான் டாய்லெட் இருக்க போதும். அப்ப நாங்கள்லாம் அந்த பிள்ளை, இப்ப இந்த மனுஷன் யார இருந்தாலும் இவன் நீங்களும் நானும் பிறந்தவுடன் எங்களுக்கு என்னப்பா தெரிய போதும், என்ன தெரியும், ஒன்றுமே இல்லை. எங்கெந்த சூழலும் எங்கெந்த சமூகம் தானே எங்களை எந்த ஒரு எந்த பக்கம் கொண்டு வைப்போம், அதே போலதான் ஒட்டுசம் பிள்ளை. இப்படி சாதனமாக டாக்டர், ஒரு களிமண் மாதிரியாகத்தான் பிள்ளைகள் எப்படியாக நாங்கள் உருவமைக்கிறோமோ பெற்றோர்கள் அதன்படியாகத்தான் அவர்களுடைய வளர்ச்சியும் அமையும். ஆகவே பெற்றோர்களுக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம், இந்த ஒட்டிசம் வகையைச் சேர்ந்த குழந்தைகள் உங்களிடம் இருந்தால் அதனை ஒரு அவமானமாக கருதாதீர்கள். நிச்சயமாக அந்த பிள்ளைக்கான செயற்பாடுகளை இன்னும் இன்னும் வலுப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் நினைங்க. சாதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்த டாக்டர், நீங்கள் சொன்னதை போன்று அவர்களுடைய சாதாரண அன்றாட வேலைப்பாடுகளையாவது அவர்கள் செய்வதற்கு பழக்கினாலே போதும் இல்லையா? தொடர்ச்சியாக பெற்றோர்கள் எந்த நாளும் அவர்களோடு இருக்க போவதில்லை இல்லையா டாக்டர்? சொல்லுங்க. நீங்க சொன்ன பெற்றோர்களால் வளப்போயினா என்ன பிள்ளை தண்ட பிள்ளை என்றபடி அவருக்கும் தினைக்கும் என்ன ஒன்று செய்து கொண்டு போயினான். பெற்றோர் இல்லாத காலத்துல என்ன நடக்க போகுது பிள்ளைக்கு, யார் அவர்களை பராமரிப்பது, அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது மாத்திரம் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி சின்னல்ல இருந்தே நான் இப்ப நான் சொல்ல வர அவன டாக்டர் ஆகு இன்ஜினியர் ஆகுன்னு சொல்லல, இண்டிபெண்டன்ட். ஏன் டிபெண்டா வச்சுக்கிறீங்க பிள்ளைய, டிபெண்டா நீங்க இல்லாத காலத்துல யார் பாக்குறது? ஆனா இண்டிபெண்டா பிள்ளை இருக்க மாட்டா, பிள்ளைன்ற சகோதரன் தண்டும் பார்த்து கொடுக்கும். ஆனா இண்டிபெண்ட் ஆகுறது ஓடிசம் பிள்ளைய பொறுத்த ஏழாண்டு இல்ல, சின்னல்ல கண்டுபிடிங்க, சின்னல்ல கண்டுபிடிச்சு பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறாதே முதலாவது. பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி மாறாமல் இவரோ சில பிள்ளைகள் வந்திருக்கிடும், என்ன பேரு செய்யணும்னு எனக்கு தெரியாது, கடை சாப்பாடுண்டா உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கணும், கடை சாப்பாடுண்டா நான் என்னென்ன சாமான் சொன்னால உங்களுக்கு விளங்க, நான் சொல்ற சாமான என்ன சாப்பாடுன்றது அம்மா சொல் கொண்டு விட்டால் அது ஈவன் எங்களுக்கே அதை வெட்டி சாப்பிட தெரியாது, எப்படி அது அழகா சாப்பிடணும் என்ன. ஆனா இப்ப நீங்க உதாரணமா சோறு கறியோ இல்லாட்டி நார்மல் சாப்பாடு கொடுத்து பாருங்க, அதுக்கு பிள்ளைகள் விருப்பம் இல்லை. காரணம் என்ன, பிள்ளை வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி மற்ற சாப்பாடை கேட்கல, இவ என்ன செய்யணும், பிள்ளை ரிஜெக்ட் பண்ணிக்க டக்கண்டா ஆல்ட்ரேஷனா மற்றது என் பிள்ளைக்கு என்ன பசி வயிறு நம்பாது என்று கூட கொடுத்துருக்கோம். கொடுத்தோன்னா பிள்ளைக்கு தெரியும் அம்மாட்ட நான் இது வேண்டாமண்டா அது கிடைக்கும், அது கிடைக்க மாட்டேன். அப்ப அது பிள்ளை அந்த ரூட்டிங்கா பிள்ளைக்கு பிள்ளைக்கு. நிச்சயமா தொடர்ச்சியான இடைவெளிகள் நாங்கள் பேசலாம், நீங்களும் அழைப்பு மேம்படுத்திக் கொண்டிருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வர்த்தக இடைவெளி காத்திருக்கின்றது, இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம்.